ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ண போறோம் ராயல் என்ஃபீல்ட் 350 உடைய மாடல் ரெட். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு வீலாக் மாதிரி போகும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்க. இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து கிளம்பிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் கேமரா பேக் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கேமரா பேக் ட்ரைபாட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் பைக்கில் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ஆன் தி வே வந்துக்கிட்டே இருக்கு. வாங்க போயிட்டே இருக்கலாம். தமிழரணி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம என்ன பைக்கை வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஓனர்ஷிப் பண்ணக்கூடிய பைக் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட். ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய். ஸோ என்னுடைய நேமில் தான் அவரும் இருக்கார். ஸோ அவருடைய பைக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ரைட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத சொல்லலாம். தனுஷ்கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டில் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ப்ளஸ் இந்த பைக் அவ்வளோ தூரம் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜெய், இந்த வண்டி நான் 2017 எடுத்தேன். 2017 இது வந்து BS3 டைப் மாடல். நான் எடுக்கிறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து BS4 வந்துடுச்சு. அதில் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரியும். ஏன்னா BS4 வந்து லைட்டை கண்டினியூஸ் ஆனில் இருக்கணும், சேம் டைம் சைலன்சர் டைப். ராயல் என்ஃபீல்டுக்கான யூனிக்னஸ் அந்த சவுண்ட், அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ரோ, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 CC அதிகமான சிசி இருக்க ஒரு பைக்கா. கிளாசிக் 350 CC. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜாக இருக்கட்டும், ஸோ இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் சிசி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஓட்டும் போது ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க்ன்றதுனால இது நீங்கள் ஒரு வாட்டி ஃபியூல் போடும்போது ஒரு 800 வரைக்கும் போட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூல் வந்து ரிசர்வில் வைக்காமல் ஆன்லே வச்சுக்கோங்க. எப்போ ரிசர்வ் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் ஆனில் மாற்றிக்கோங்க. அப்போ மாற்றினாதான் நீ உடனே பக்கத்தில் நியரஸ்ட்டாக என்ன பெட்ரோல் பங்கோ உடனே போய் பெட்ரோல் போட்டிங்கன்னா அந்த ஒரு ட்ராபேக் மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மற்றபடி லாங் ரைடுக்கான பக்காவான வண்டி ராயல் என்ஃபீல்டு தான். ஏன்னா நான் நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன். எனக்கு இது வந்து என்ன ஒரு இதுனா அந்த இன்ஜின் புல்லிங்காக இருக்கட்டும், இன்ஜினோடைய லாங் ரைடாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளும் ஒரு சேஃபாகவும் ஃபீல் பண்ணுற வண்டின்னு பார்த்தா எனக்கு ராயல் என்ஃபீல்டு ரொம்ப. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி அந்த மாதிரி லாங் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் உங்களுடைய பைக்கில் ஏதாவது லேக்ஸ் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா, இல்லை அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ எவ்வளோ கேப்புக்கு ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வல் விட்டீங்க, ஸோ அதோடைய இன்ஜினுடைய ஹீட் கெப்பாசிட்டிலாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக வியூஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் விஜய், எப்படின்னா நான் நம்ம ஏரியாவிலேருந்து கிளம்பும் போது கிட்டத்தட்ட செங்கல்பட்டுனு வச்சுக்கோங்க, நம்ம ஏரியா செங்கல்பட்டுலேருந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அடுத்து எப்படியோ திண்டிவனம் கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு ஹால்ட்டு போடுவோம். லாங் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு செங்கல்பட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக திண்டிவனம் தாண்டி இல்லை திண்டிவனத்துக்கு முன்னாடி அந்த இடப்பட்ட கேப்பில் தான் நான் போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் ஓட்டும் ஸ்டார்டிங். ஓட்டிட்டு அங்கே ஒரு டீ பிரேக் இருப்பேன். டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் கிளம்புறதுனால எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் போகும். இதே டே டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் வெயில் அந்த ஃபீல்னால ஒரு 1/2 hour கூட ஆகலாம் நம்ம இஷ்டத்துக்கு. ஸோ அதனால் நான் 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் நேராக நான் ஒரு ஸ்பாட் ஸ்விட் பண்ணியிருப்பேன். மெயின் ஸ்பாட் பார்த்தா உளுந்தூர்பேட்டை. ஸோ உளுந்தூர்பேட்டையில் போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே ஆல்ட் போவாங்க டோல்கேட் தாண்டி. அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி போகிறோமா இல்லை இந்த சைடு கன்னியாகுமரி போகிறோமா அதுக்கேற்ற மாதிரி என் டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஊட்டி போகிறதா இந்த சைடு சேலத்துக்கு முன்னாடி போடுவேன், அப்படின்னா திருச்சிக்கு முன்னாடி போவேன். நான் வந்து பிரேக் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பேன், அளவுக்கு ரொம்ப எடுக்க மாட்டேன். நீங்கள் பிரேக் எடுக்கும்போது உங்களுடைய பைக்குடைய இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் கண்டிப்பாக. அந்த ஹீட்டை எப்படி டேக்கிள் பண்ணீங்க, ஸோ அந்த பைக்குடைய இன்ஜினுடைய ஹீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலன்சர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இன்ஜினுடைய ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னுமே பயத்தில் இருப்பாங்க லாங் ரைட் போகும்போது வந்து இன்ஜின் சீஸ் ஆகும், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருந்ததா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது இன்ஜின் ஹீட் ஆகாது ஏன்னா நான் லாங் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நீங்கள் அடிச்சு, ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னன்னா இன்ஜின் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. இப்போது NS 200 NS
இந்த R15 இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கொஞ்சம் கவராக இருக்கும், அதில் வந்து பண்ண சில கூலிங் சிஸ்டம்லாம் நிறைய இருக்கும், ஆனால் இது அப்படி இருக்க ராவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஓப்பனில் இருந்தால் தான் அந்தளவுக்கு இன்ஜின் கூல் ஆகும். எதுவுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு இது ஒரு ஹீட்டிங் கண்டிஷன் ஃபீல் ஆகும். இது டோட்டலாகவே இன்ஜின் ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும், எந்த ஒரு கேஸும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும், எல்லா ராயல் என்ஃபீல்டும் மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் இன்ஜினில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு விண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப்பில் இருக்கும். அந்த விண்டோடைய இன்ஜினோட இது இருக்குல்ல கேசிங், அந்த அலுமினியம், அது கேப் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் கொஞ்சம் கூட உள்ளே ஸ்டே பண்ணாத அளவுக்கு எல்லாம் வந்த ஹீட் அப்படியே வெளியே போயிடும். நான் கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நாள் வண்டி ஓட்டிருக்கேன், நைட்டு ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் நைட்டு வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஒரு நாள் வரைக்கும் கண்டினியூஸாக ரன் பண்ணியிருக்கேன், கண்டினியூஸாக எந்த ஒரு இதுவும் ஆகலை, எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகலை. எனக்கு டயர்ட் ஆகுமே தவிர வண்டி டயர்ட் ஆகாது. நான் அன்றைக்கி ஒரு நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுத்தேன், அன்றைக்கி நைட் ஃபுல்லாக வண்டியை ஓட்டி மறுநாள் மதியம் தனுஷ்கோடி போய் அங்கேருந்து திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணி தூத்துக்குடியாக வந்து அதுக்கப்புறம் திருநெல்வேலியாக போய் திருப்பி நான் கன்னியாகுமரி போய் சேர்ற வரைக்கும் வண்டி கண்டினியூஸ் ரன்னிங்கில் வந்து எந்த ஒரு ரூமும் போல. அதேமாரி எந்த ஒரு இடத்துல ரொம்ப ஹால்ட் எடுக்கல, ஏன்னா கண்டினியூஸாக நம்ம போயிடணும் கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு தனுஷ்கோடி போயிட்டு தனுஷ்கோடிலேருந்து திருப்பி உள்ளே வந்து திருப்பி தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போய் அங்கேருந்து கன்னியாகுமரி போனது வரைக்கும் வண்டி எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் பண்ண அங்கே இருக்க லோக்கல் மெக்கானிக்கில் சின்ன சின்ன அந்த ஷாக் அப்சர்வரு அப்புறம் அந்த பிரேக் ஷூ அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அது ஒரு 200 ஆச்சு, அவ்வளோதான் ஆச்சு. அது மாதிரி ஸோ லாங் ட்ராவல் பண்ணும்போது என்னதான் நம்ம லாங் ட்ராவல் பண்ணாலும் பைக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரிகாஷனுக்காக நம்ம ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணுறோம், எங்கேயே ஸ்டாப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு சின்ன செக்அப் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மேபி அது ராயல் என்ஃபீல்டு எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் லாங் ட்ராவல் பண்ணி கண்டினியூஸாக நம்ம லாங் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ப்ரிகாஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நெசசரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோடைய கெப்பாசிட்டிக்கு இதோடைய மைலேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, ஆக்சுவல் மைலேஜ் எவ்வளோ, நீங்கள் இப்போ ஓட்டும்பொழுது உங்களுடைய மைலேஜ் எவ்வளோ அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லா பைக்கும் மாதிரி தான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்கானமியில் ஓட்டினா இந்த 40-60 அந்த கேப்பில் நம்ம ஓட்டினீங்கன்னா எல்லா வண்டியுமே நல்ல மைலேஜ் ட்ரைவ் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிது? எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 52-55 வரைக்கும் ஒரு ரைட்டு ஃபஸ்ட் டைம் நான் ரைட் போகும்போது திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படி போயிட்டு வரும்போது எனக்கு அது அதாவது ஹைவே ரைட் பண்ணது 1 லிட்டருக்கு எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டேன் அந்தமாரி கால்குலேஷனாக போட்டு பார்க்கும்போது 50-54 வரைக்கும் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்சிஸ்டன்ஸாக எனக்கு கிடைக்கிற மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45-48 வரைக்கும் அது மேலே கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைலேஜ் எப்படி இருக்கும், அதே மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பைக்குடைய ஓவர் வியூ பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், இப்போ என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து இந்த பைக்கு போட்டிருக்கீங்க? நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து 3 வருஷத்தில் இப்போ தான் அந்த ஃபிட்டிங்ஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் ஏரியாவில் அடிக்கடி கேட் போட்டுருவாங்க அந்த டைமில் வந்து எனக்கு இந்த கண்ணாடி வந்து டைப் கண்ணாடி அது ஆக்சுவலாக சும்மா இந்த சின்னதாக அந்த கார் டைப்பில் அந்த இதில் வருது அந்த மாதிரி. இது வந்து நான் லோக்கலில் எங்கள் ஆள்கிட்ட நான் எப்பவுமே ரெகுலராக லோக்கலில் ஒரு மெக்கானிக் நம்ம தெரிஞ்ச பக்கம் ஒரு மெக்கானிக் இருப்பார், அவரே இந்த இதெல்லாம் சேல் பண்ணுறாரு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இது அக்சசரிஸ். ஸோ அவர்கிட்ட தான் இந்த லைட்டும் இந்த லைட்டும் இந்த கண்ணாடியும் நான் போட்டது. மெயினில் முன்னாடி இருக்க லைட் வந்து நானே ஆர்டர் பண்ணிட்டேன், அமேசானில் ஆர்டர் பண்ணி அதை டெலிவரி பண்ணி அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து இந்த கிளாம்பு இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் அவரே பண்ணி கொடுத்துருக்காரு. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 250 கேட்டார். ஸோ மொத்தமாக எனக்கு வந்து இவ்வளோ தான் என்னோடய ஃபிட்டிங்ஸ். மற்றபடி பின்னாடி ஒரு லைட் இருக்கும், ஓகே, இண்டிகேட்டர் லைட், பிரேக் அடிச்ச வரைக்கும் அது வந்து எனக்கு ஏன்னா லாங் போகும்போது அது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா பிரேக் அடிக்கிறோமோ இல்லையோ அது பின்னாடி வரவங்களுக்கு அது கொஞ்சம் இண்டிகேட் பண்ணுற மாதிரி சம் வண்டி போயிட்டு இருக்கு கொஞ்சம் நல்லா சேஃபுக்காக சேஃப்காக. ஓகே ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும் போது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே சர்வீஸ் பர்சன்ட்டை வந்து அவரோட பைக்கை விட்டுறதுனால என்னவோ கண்டிஷனாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களையும் அந்த பர்சனே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. மேபி நீங்களும் வந்து ஒரே பர்சன்ட்டை சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுலாக இருக்கும் அப்படின்னு தோணுது. சரி ஓகே விஜய், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இப்போ வந்து நம்ம பைக்கை ஓவர்வியூ பார்த்துட்டு இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாணியில் நம்ம செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் விஜய். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ராயல் என்ஃபீல்டோடைய கிளாசிக் 350 மாடல், பட் ஆனால் இது BS3 மாடல். ஸோ இந்த மாடலை ஏன் நம்ம இப்போ வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய மாடலுக்கும் இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய மாடலுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பைக்கை பார்க்கும்போது புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ என்னன்னு பாருங்கள், இந்த ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுக்கல, அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஆலோஜன் பல்ப் தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த மாடலாக தான் நமக்கு AHO ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும்
ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான கலர் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரத்யேகமான பைக்கில் உங்களுக்கு இன்ஜின் ஸ்பார்க்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக் மாடல் 346cc சிங்கிள் சிலிண்டர் ட்வின் ஸ்பார்க்கில் உங்களுக்கு ரன் ஆகுது இன்ஜின். 19.86 பிரேக்கர்ஸ் பவர் உங்களுக்கு 5250 ஆர்பிஎம்ல கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 28 நியூட்டன் மீட்டர் 4000 ஆர்பிஎம்ல கிடைக்குது. மொத்தமாக இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய டாப் ஸ்பீடு கம்பெனி கிளைம் பண்ணுறது 130 கிலோமீட்டர் வரைக்கும் போகணுனாங்க. பட் இதில் டாப் ஸ்பீட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 120 வரைக்கும் வந்து எந்த ஒரு லேக்ஸும் இல்லாமல் ஷேக்ஸ் இல்லாமல் அழகாக மூவ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரத்யேகமான பைக்கை பொறுத்த வரைக்கும் இது சிங்கிள் சிலிண்டர் ட்வின் ஸ்பார்க்காக இருந்தாலும் ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஸோ பொதுவாகவே ராயல் என்ஃபீல்டில் வரக்கூடிய எல்லா பைக்குமே வந்து ஏர் கூல்டு இன்ஜினை கான்செப்டாக வச்சு தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பைக்கு அப்புறம் வந்த மாடல் தான் BS4 மாடல். பட் BS3ல ரொம்பவே தரமான ஒரு மாடலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அன்றைய டைமில் சேல் பண்ணியிருக்காங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணவருடைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கியிருக்காரு. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் அதிக தூரம் ட்ராவல் பண்ணாலும் ரொம்பவே வந்து எந்த விதமான ஒரு லேக்ஸும் ஃபீல் ஆகாமல் இருக்கும் பொழுது உண்மையாகவே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் அப்படின்வாங்க ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிங் பைக்காக தான் வந்து வளம் வந்துட்டுருக்கு. இதில் நிறைய அந்த ஓனர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கார். லைட்டிங்ஸாக இருக்கட்டும், லாங் ட்ராவல் அவர் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய லைட்டிங் சிஸ்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். கீழே ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்பு போட்டு ரொம்பவே எல்இடி ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பார் எந்தெந்த இடத்துக்கு நம்ம டேர்ன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் ஹேண்ட் சிக்னலுக்கு பதிலாக லைட் இண்டிகேஷன் வந்து இவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். அதுவும் ரெண்டு விதமான கலர் சேஞ்சஸோடு வருது. குட்டி குட்டியான அழகான ஒரு மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான விஷயங்கள் என்னென்னு சொல்லும்போது இவ்வளோ எலக்ட்ரானிக் ஒர்க் பண்ணியும் இன்னுமே வந்து பைக் ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த விதமான ஒரு ஃபேஸும் இது வரைக்கும் அவர் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பைக்கில் ஒரு சின்ன இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ரெண்டு அனலாக் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஓடோ மீட்டராகவும் ஒன்று வந்து அனலாக் மீட்டராகவும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பைக்குடைய கலராக இருக்கட்டும், சைடில் நம்ம கால் வைக்கும்போது அந்த பேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பைக் அப்படிங்கிறது காமிக்குது. இந்த பைக்கை பார்க்கும் பொழுது உண்மையாகவே வந்து இந்த மாதிரியான ஒரு பைக்கை வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் உண்மையாகவே எனக்கு ரொம்பவே வந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இதோடைய இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனோம் அப்படின்னாவே நம்மளால் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது ரொம்பவே பயப்படுவோம். நம்மளோட பைக் தாங்குமா, இந்த அளவுக்கு ஸ்பீட் போகுமா, எவ்வளோ ஆவரேஜாக இன்டர்வல் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலே இல்லாமல் ஒரு நைட் ஃபுல்லாக வந்து கடந்திருக்கு அப்படின்னா உண்மையாகவே ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாவே வந்து லாங் ட்ராவலுக்கு அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த கிளாசிக் மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக அளவில் நம்ம ஹைவேஸில் வந்து பார்க்க முடியுது. மார்னிங் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஜாக்கெட் ஃபுல் கிட்டோட அவங்களுடைய பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு பைக்காக தான் இன்றைக்கும் இருக்குது. என்ன தான் BS நிறைய மாடல் வந்திருந்தாலும் ஜாவாவை விட ஒரு படி மேலே இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இவர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு. இப்போது சைடு இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹாலஜன் பல்பாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இது வரைக்கும் அவர் அதில் எந்த விதமான ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் ஃபேஸ் பண்ணதில்லை. எலக்ட்ரானிக் ஒர்க்ஸ் நிறையவே பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் வந்து இந்த பைக் வந்து இன்னுமே வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கொடுக்குது அப்படின்னா உண்மையாகவே வந்து ஒரு ஒர்த் பையான ஒரு பைக் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஃப்ரண்ட் லைட்ஸ் அவர் மாடிஃபை பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த பைக்கை வந்து அவர் இன்னுமே வந்து ஸ்டைலிஷாக இன்னும் மெயின்டைன் பண்ணுறக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பைக்குடைய யூனிக் தன்மையை அப்பப்போ எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இந்த பைக் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல, எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் அங்கே நம்ம ஷேர் பண்ணிகிட்டே வரோம். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ஆட்டோமொபைல் சார்ந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவோடு சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய பைக்கை நம்மளுடைய சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மெயில் ஐடியில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஷோராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணி போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.
ஹாவ் அ நைஸ் டே.